அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் 2023 சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 6 முதல் 12 வகுப்பில் உள்ள சொல்லும் பொருளும் நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள அனைத்து வினாக்களையும் பார்த்துட்டோம். மெட்டீரியலில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கு கூடுதலாக நம்ம பார்த்தது 15 கீழ்கணக்கு நூல்களின் ஆசிரியர்கள், 15 மேற்கணக்கு நூல்களின் ஆசிரியர்கள், தமிழில் உள்ள இலக்கண நூல்களின் ஆசிரியர்கள், நாடக நூல்களின் ஆசிரியர்கள், தமிழில் உள்ள காப்பியங்களின் ஆசிரியர்கள், நிகண்டுகளின் ஆசிரியர்கள், இதெல்லாமே அடுத்தடுத்த காணொலியில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் 12 திருமுறைகள் என்னென்ன, அதனுடைய நூல் பெயர் என்ன, அதனுடைய ஆசிரியர் என்ன அப்படிங்கிறதையும், அடுத்ததான் 4000 திவ்ய பிரபந்தம், அந்த அதில் எந்தெந்த ஆயிரங்கள் எத்தனை ஆயிரங்கள் இருக்குது அப்படிங்கிறத 4000த்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை எழுதினது யார் அப்படின்னா, நம்மளுடைய திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் 7ஆம் நூற்றாண்டில் முதல் 3 திருமுறை எழுதியிருப்பார். அந்த முதல் 3 திருமுறையுடைய பெயர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தேவாரம். முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3, அந்த நூலின் பெயர் தேவாரம். தேவாரத்தை எழுதினது திருஞான சம்பந்தர், 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்ததா 4, 5, 6, அடுத்ததும் அது பெயர் என்ன, தேவாரம் தான். 4, 5, 6ஆம் திருமுறை இந்த இதற்கும் தேவாரம் அப்படின்னு தான் பெயர். அந்த தேவாரத்தை எழுதினது 4, 5, 6ஆம் திருமுறை தேவாரத்தை எழுதினது திருநாவுக்கரசர், 7ஆம் நூற்றாண்டில் தான். இவரும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சம காலத்தவர் அப்படின்னே சொல்லலாம். அப்போ 4, 5, 6 தேவாரத்தை எழுதினது திருநாவுக்கரசர், 7ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக 7ஆவது திருமுறை. 7ஆவது திருமுறை எழுதுன அந்த 7ஆவது திருமுறையும் பெயர் என்ன, தேவாரம் தான். அப்போது 1 முதல் 7 வரை உள்ள திருமுறைகளின் பெயர் என்ன, தேவாரம். 1 முதல் 7 வரையும் உள்ள திருமுறைகளின் நூல் தேவாரம். 1-3 திருஞான சம்பந்தர், 4-6 திருநாவுக்கரசர், 7ஆவது திருமுறையை எழுதினது யார் அப்படின்னா சுந்தரர். இவர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ இந்த 1-7 தேவாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா 8ஆவது திருமுறை. 8ஆவது திருமுறையுடைய பெயர் என்ன, நூலின் பெயர் என்ன அப்படின்னா, திருவாசகம், திருக்கோவையார். 8ஆவது திருவாசகத்தின் பெயர், சரி, 8ஆவது திருமுறையின் பெயர் திருவாசகம், திருக்கோவையார். இதனுடைய நூலின் ஆசிரியர் யார்னா, மாணிக்க வாசகர் அவர்கள். அடுத்ததாக 9ஆவது திருமுறை, இதுக்கு பெயர் திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. 9ஆவது திருமுறையின் பெயர் என்ன அப்படின்னா, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதனுடைய ஆசிரியர் யார் யார் அப்படின்னா, திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர்கள். திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர்கள். இப்போ இந்த ரெண்டு இது, அதாவது 9ஆவது திருமுறை அங்கிறது என்னென்ன அப்படின்னா, திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. இதில் 9 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம தேவைப்பட்டதுன்னா அந்த 9 பேரும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, அது தேவைப்படாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய 9 பேர் மட்டும் சொல்லியிருக்கோம். அந்த 9 பேரில் ஒருத்தர் யார்னா, இந்த திருமாளிகை தேவர் அப்படிங்கிறவர். அடுத்ததா 10ஆம் நூற்றாண்டு, பத்தாம் திருமுறை. 10ஆம் திருமுறை அப்படிங்கிறது நூல் எதில் இருக்குது அப்படின்னா, திருமந்திரத்தில் இருக்குது. ஆசிரியர் திருமூலர், திருமூலரின் திருமந்திரம் அப்படிங்கிறது நம்ம நூலின் நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிறதுல படிச்சிருப்போம். இதில் இந்த திருமுறை, 10ஆவது திருமுறை எந்த நூலாக பகுத்திருப்பாங்க அப்படின்னா, திருமந்திரமும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர். அடுத்ததா 11ஆம் திருமுறை, இதுக்கு கரெக்டாகிடும் பாருங்க. 10ஆம் திருமுறை அப்படிங்கிறது திருமந்திரம், 11ஆம் திருமுறை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும், திரு 11ஆம் திருமுறை. இது யார் யார் எழுதியிருப்பாங்கன்னா, திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார் முதலிய 12 பேர். ஏற்கனவே சொன்னது போல் 9 பேர் அதில் இருப்பாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பேரை பார்த்துருந்தோம். இந்த 11ஆம் திருமுறை எழுதினது யார் யார்னா, திருவாலவாயுடையார்,
காரைக்கால் அம்மையார் முதலிய 12 பேர் எழுதியிருப்பாங்க இந்த 11ஆம் திருமுறையை. அடுத்ததா 12ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறைக்கு பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணம் எழுதினது யாருன்னா சேக்கிழார். இந்த திருத்தொண்டர் புராணத்தில் தான் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை அவர்களுடைய வரலாறை பற்றி கூறுகிறது. அப்போ நாயன்மார்களின் 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி கூறும் நூல் எது திருத்தொண்டர் புராணம். இது எத்தனாவது திருமுறை? 12ஆவது திருமுறை. ஆசிரியர் யார்? சேக்கிழார். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 12 திருமுறைகள், நூல்களும் ஆசிரியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் 12 திருமுறைகள் பார்த்துருந்தோம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இருக்கக்கூடியது 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் 4000 அப்படிங்கும்போது 4000களை பிரித்து வச்சுருப்பாங்க. 1000, 2000, 3000, 4000. இதில் முதலாம் ஆயிரத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள், திருச்சந்த விருத்தம், திருமலை, திருப்பள்ளி எழுச்சி, அமிலானாத பிரான், கன்னி நுண் சிறுதாம்பு அப்படிங்கிற 10 நூல்கள் தான் இந்த முதலாம் ஆயிரத்தில் இருக்கிறது. திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள், திருச்சந்த விருத்தம், திருமலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலானதி பிரான், கன்னி நுண் சிறுதாம்பு அப்படிங்கிறது முதலாம் ஆயிரத்தில் உள்ளது. அடுத்தது இரண்டாம் ஆயிரத்தில் உள்ளது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இரண்டாம் ஆயிரத்தில் உள்ளது பெரிய திருமொழி, திருக்குறுதாண்டகம், திருநெடுந்தாண்டகம். இது மூணும் இரண்டாம் ஆயிரத்தில் உள்ளது. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற மூணு நூலும் இரண்டாம் ஆயிரத்தில் உள்ளது. அடுத்தது மூன்றாம் ஆயிரத்தில் உள்ள நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்காம் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவெழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல். அதாவது முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்காம் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவெழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல் ஆகிய 9ம் மூன்றாம் ஆயிரத்தில் உள்ளது. அடுத்தது நான்காம் ஆயிரத்தில் உள்ள நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருவாய்மொழி, இது மட்டும்தான், திருவாய்மொழி மட்டும்தான் நான்காம் ஆயிரத்தில் உள்ளது. அப்போது நம்ம இப்போ பார்த்த தலைப்பு என்ன அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். இதில் முதலாயிரத்தில் என்னென்ன நூல் இருந்துச்சு, இரண்டாம் ஆயிரத்தில் என்னென்ன நூல் இருந்துச்சு, மூன்றாம் ஆயிரத்தில் என்னென்ன நூல் இருந்துச்சு, நான்காம் ஆயிரத்தில் என்னென்ன நூல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ இதில் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறத தலைப்பிலிருந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்மளுடைய அடுத்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் இருந்த நூல்களும் ஆசிரியர்கள் தான் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசிரியர் அவர்கள் எழுதின மொத்த நூல்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு ஆசிரியர் எடுத்துக்கிட்டு அவர் எழுதின மொத்த நூல்கள், இதழ்கள், உரைநடை நூல்களாக இருந்த உரைநடை, சிறுகதைகள், நாடக நூல்கள், எது மாதிரியே அவர் எழுதியிருந்தாரோ அது எல்லாமே நம்ம அவருடைய நேமுக்கு கீழே பார்க்க இருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.